நம்ம ஊர்ல நம்ம பெட் அனிமல்ஸ் அதிகமா எதை பார்க்க முடியும்? ஒரு நாய்க்குட்டியா இருக்கும், இல்லைன்னா ஒரு பூனைக்குட்டியா இருக்கும். அதுவும் இல்லாம சில வீட்டுகள்ல பறவை இனங்கள் ஏதாவது வளர்ப்பாங்க. பட் ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கிரியேச்சர்ஸ் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. கடைசிக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளேயாவது இது கண்டிப்பா அவைலபிலிட்டியாவே இருக்காது. அந்த மாதிரி சில கிரேசியான பெட் அனிமல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் நீங்க முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. சோ இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் வளர்த்து ரொம்ப போர் அடிச்சு போன சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஸ்கார்பியன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி தேள்களை வளர்க்குறப்போ இதுல மிகப்பெரிய டேஞ்சர்ஸ் இருக்குங்கிறது தெரியாமே வாங்குறாங்க, வளர்த்துறாங்க. கிட்டத்தட்ட 1500 ஸ்பீசிஸ் இந்த உலகத்துல இருக்கு, அதாவது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தேள்கள். இதுல வந்து 100 தேள்கள் வந்து நம்ம கடிச்சா உடனே நம்ம இறந்து போற அளவுக்கு பாய்சனஸ் பண்றது. ஃபேமஸ் பாக்ஸர் ஃபிளைட் மேவதர் ஒரு புலிக்குட்டியை வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ சமீபத்தில் இவர் ஒரு ஊருக்கு போறப்போ ஒரு ஹோட்டலில் இதையும் கூட கூட்டு போயிருந்திருக்காரு. அந்த டைம்ல ப்ரெஸ் மீட் நடத்தலான்னு வந்தப்போ அந்த புலிக்குட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம இவர் ரொம்ப தவிச்சிருக்காரு. இதோட வீடியோ வந்து இன்டர்நெட்ல பெரிய வைரலா போய் இதுக்காக பல குற்றச்சாட்டுகளும் அவர் மேலே இருந்திருக்கு. பம்கின்னு சொல்லப்போற ஒரு ரக்கூன், அதாவது இது ரக்கூன் சொல்றதை விட அவஞ்சர்ஸ் எங்கேயும் பார்த்துருப்போம், அது ராக்கெட்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த அனிமல் தான் இந்த அனிமல். சோ இந்த அனிமலை வந்து இவங்க அம்மா கிட்ட இருந்து செப்பரேட் பண்றப்போ இதுக்கான சரியான இடம் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ இதோட ஓனர் ரோசி இதை இவங்களே வீட்டுக்கு எடுத்து போய் வளர்த்துக்கிறேன்னு சொல்லி இப்ப எடுத்துட்டு போய் வளர்த்திட்டு இருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த பம்கின்னு சொல்லப்படுற இந்த ரக்கூனுக்கு இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்கு. சோ இப்ப இது ஜாலியா வீட்டுல உட்காந்து சோஃபால படுத்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஞ்சரான ஒரு அனிமல் தான், அஜின்னு சொல்லப்படுற ஒரு போலார் பேர், அதாவது பனிக்கரடி. சோ நிலத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய மீட் ஈட்டர்ஸ்ல இந்த போலார் பேர்ஸும் ஒண்ணு. இதுவும் இவரோட இதோட ஓனர் டேமனும் ஒட்டுக்கா குளிப்பாங்களாம், ஒட்டுக்கா தூங்குவாங்களாம், ஒட்டுக்கா சாப்பிடுவாங்களாம், சில சமயம் வந்து ரெஸ்லிங் கூட பண்ணுவாங்களாம். ராக்கின்னு சொல்லப்படுற ஒரு பூனை. சோ இது ஜஸ்ட் பூனை தானே, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஆனா இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மலா ஒரு பூனை இருக்கிற வெயிட்ட விட ஒரு 5 மடங்கு இந்த ராக்கிங்கிற பூனை இருக்கு, அதாவது 38 பவுண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுறாங்க. நம்ம ஊர்ல வந்து இது ஒரு 18 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஹெவியான ஒரு பூனையா இது வளர்ந்துருக்கு. சோ இதோட ஓனர் ஜின்னி ஃபின்ஸ் இத நியூயார்க் சிட்டில பத்திரமா அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு பாத்துட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவும் வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு பெட் அனிமலா இருக்கும், டேமியன் சொல்லப்படுற ஒரு கங்காரு. ஆக்சுவலா இது ஒரு சின்ன கங்காரு குட்டி தான். சோ இதுவும் இதோட ஓனரும் ஓடி பிடிச்சு விளையாடுவாங்களாம், அதாவது ஓனர் ஓடோட பின்னாடி துரத்திட்டே போயிட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். சோ இது வந்து இல்லீகல் தான் இப்ப வரைக்கும், பட் இருந்தாலும் இப்ப வரைக்கும் அந்த கங்காரு அவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு ரெயின்டீர் ஜாலியா வந்து ஈசி சேர்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு டிவி ஷோ பார்த்தா எப்படி இருக்கும்? சோ இதெல்லாம் கார்ட்டூன்ல வர மாதிரி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது உண்மை கிடையாது. அட்டூன்னு சொல்லப்படுற ஒரு ரெயின்டீர் இதை நிஜமாவே டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு வந்து டெய்லியும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டு டிவி ஷோ பாக்குறது ரொம்ப பிடிக்குமா. கிட்டத்தட்ட இது ஒரு டாக் ஆர் கேட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜுனிப்பர். பாக்குறதுக்கு கியூட்டா சின்ன நாய்க்குட்டி மாதிரி இருக்கும், பட் இது ஆக்சுவலா ஒரு நாய்க்குட்டி கிடையாது, இது ஒரு வைல்டு ஃபாக்ஸ், அதாவது ஒரு நரி. சோ இந்த ஜுனிப்பர் ஆல்ரெடி இன்டர்நெட்ல ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு 20 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ இது என்னதான் வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டாலும் சில சமயம் இது வந்து குழி தோன்றது, சின்ன சின்ன பொம்மைகள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கடிக்கிறதா இவரோட ஓன சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நரி நரி மாதிரி தானே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ராம்போ. இந்த ராம்போ கிடையாது, இந்த ராம்போ. சோ இது வந்து ஒரு அலிகேட்டர் வகை, புளோரிடான்னு சொல்லப்படுற அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. சோ இந்த புளோரிடால ஆக்சுவலா நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா முதலே அலிகேட்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இதோட ஓனர் மேரித்தோன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி விதவிதமான ட்ரெஸ் போட்டு சில சமயம் மோட்டர் ரைடர்ஸ் கூட கூப்பிட்டு போறாங்களாம். இதை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்கன்னா புதுசா ஆளுங்க பக்கத்துல வந்தா இதோட ஜாலைன் வந்து மூடியேதான் இருக்குமா. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை வச்சிருக்க கூடாது, ஏன்னா வந்து அந்த ஏரியால 6 ஃபீட்டுக்கு மேல இருக்க குரோக்கடைல்ஸ் அலிகேட்டர்ஸ் வந்து வச்சிருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை வந்து இவங்க மீட் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் வச்சு இவங்க கேஸ் நடத்தி ஜெயிச்சு இப்ப இன்னமும் இந்த அலிகேட்டர் இவங்க கூட தான் இருக்கு. மனுஷங்க இதுகிட்ட மாட்டினா இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப ஆபத்தான விலங்கு தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம், ஜெசிகாங்கிற ஒரு ஹிப்போபோட்டமஸ். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ரிவர்சைட் ப்ராப்பர்ட்டியில அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, 2000ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்பையில இருந்து இந்த ஜெசிகாவை அவங்க தான் பத்திரமா பாத்துட்டு வராங்க இப்ப வரைக்கும். சோ இது எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னா ஒரு டாக் ஒரு கேட் ஒரு மனுஷன் கூட எவ்வளவு ஈஸியா வந்து பழகுமோ அந்த அளவுக்கு இதுவும் ரொம்ப ஈஸியா வந்து மற்றவங்க கூட பழகிறது. அது மட்டும் இல்லாம இது எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஈடுபடுறது கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது புரூட்டஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கரடி. சோ இதோட ஓனர் கேசி ஆண்டர்சன் என்ன சொல்றாருன்னா இவன் வந்து ஒரு கரடி மாதிரி கிடையாது, இவனும் ஒரு மனுஷ மாதிரி தான், இவனுக்குள்ளயும் எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு, தன்னோட வாழ்க்கையில அவர் சந்திச்ச மிக கஷ்டமான நிகழ்வுகள்ல இவன் தான் கூட இருந்து துணைக்கிருந்தான். சோ இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப் மாதிரின்னு சொல்லியிருக்காரு. சோ இவர் இந்த புரூட்டஸுக்காக தனியா ஒரு டேபிள் போட்டு ஃபேமிலியா உட்காந்து டின்னர் கூட சாப்பிட்டு இருக்காங்க, அந்த வீடியோ கூட நெட்ல இருக்கு. ஹுமாய் தல்குபைஸ் சொல்லப்படுற ஒரு பில்லியனர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்காரு.
சோ இவரு வீட்டுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அது வீடு மாதிரியும் இருக்கும் ஜூ மாதிரியும் இருக்கும். என்னடா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சிறுத்தையாட்டும் ஒரு சிக்கமாகட்டும் அது பாட்டுக்கு ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கும். சோ இவரோட கலெக்ஷன்ல பல எக்ஸோட்டிக் அனிமல்ஸ் இவர் வாங்கி வளர்த்துட்டு வராரு. அதுல சிலதான் இப்ப நம்ம பார்க்கலாம். இவரை பத்தி மேலும் விவரம் தெரியும்னா இவரோட இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுல இவர் வளர்த்துட்டு வர எல்லா பெட்ஸ் பத்தியும் டீடைல்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.